ஹாய் எவ்வரி ஒன் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தாங்க டிஎஃப்சி சென்டர்னால் என்ன அதில் அதனால் என்ன பர்பஸ் எங்களுக்கு இருக்குது என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன அதை பற்றி கிளியர் கேட்டால் ஐடியா ஒரு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது ஓகேவா தான் டிஎஃப்சி சென்டர் அப்படின்னா அதோடய அப்ரிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா

அங்கே போய் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அதுக்கப்புறம் பேமெண்ட் அங்கேயே நீங்கள் பண்ணலாம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அங்கேயே நீங்கள் பண்ணால் ரேங்க் லிஸ்ட் எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த டிஎஃப்சி சென்டர் வழியாகவே நீங்கள் மூவ் பண்ணலாம் ஸோ அது அதுக்காண்டி உருவாக்கப்பட்டது தான் இந்த டிஎஃப்சி சென்டர் ஸோ ஐ ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் டிஎன்இஏ கேன்டிடேட்ஸ் ஆஸ் டூ செலக்ட் டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரகல்ஸ் இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது ஸ்ட்ரகல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு டிஎஃப்சி சென்டருக்கு நீங்கள் போலாம் பட் மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் போய் தான் அவங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் நீங்கள் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்க டென்த் மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ஸோ இது வந்து ஆன்லைன் மோடுன்னு கொடுத்துருக்காங்க பட் எப்படி நடக்கும் கவுன்ஸ் இது வெரிஃபிகேஷன் அப்படின்னா போன வருஷம் ஆன்லைன் வெரிஃபிகேஷன் நடந்துச்சு பட் இந்த வருஷம் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் ஏன்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டர் அந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டிருக்காங்க அதில் வந்து நீங்கள் உங்கள் நியரஸ்ட் பிளேஸில் வந்து டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பீங்க கண்டிப்பாக நான் கூட சா வீடியோ உங்களுக்கு போடும்போது கூட நான் திருநெல்வேலி என் டிஸ்ட்ரிக்னால் நான் திருநெல்வேலினு கொடுத்துருப்பேன் டிஎஃப்சி சென்டர் ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஊர் பக்கத்தில் என்ன டிஎஃப்சி சென்டர் இருக்கோ உங்களுக்கு நியரஸ்ட்டில் ஒரு டிஎஃப்சி சென்டர் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸோ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் வரும் ஸோ அப்போ அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு எங்கே போகணும் அப்படின்னா அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வந்து எலிஜிபிளாக நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சிருக்கீங்களான்ட்டு டிஎஃப்சி சென்டர் கொண்டு போன ஒரு பர்டிகுலர் டேட்டில் அன்றைக்கி உங்களுக்கு வெரிஃபை ஆனதுக்கப்புறம் யூஆர் எலிஜிபிள் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ டிஎஃப்சி சென்டர் இஸ் ஃபார் அப்ளையிங் ஆல்சோ அதுக்கப்புறம் மெயினாக ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இப்போ டா டிஎஃப்சி சென்டர்னால் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வருஷத்துக்கான டிஎஃப்சி சென்டர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போங்க சில பேர் டிஎஃப்சி சென்டர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் காலேஜு கேட்டுருக்காங்கன்னு நினச்சி தெரியாமல் அதை கொடுத்துட்றீங்க டிஎஃப்சி சென்டர்னால் என்னென்னு தெரியாமல் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் ஏதோ கொடுத்துட்றீங்க பட் ஆக்சுவலி அது கிடையாது டிஎஃப்சி சென்டர் இஸ் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸோ என்னென்ன சென்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு க்ளியாக சொல்கிறேன் பிடிஎஃபும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஎஃப்சி சென்டர் ஃபஸ்ட்டு ஜோன் ஒன் சென்னையில் இருக்குது ஸோ சென்னையில் வந்து எத்தனை டிஎஃப்சி சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு டிஎஃப்சி சென்டர் இருக்குது ஸோ சென்னை சிஐடி கேம்பஸ் தரமணி டி சிஐடி கேம்பஸ் தரமணி தான் ரெண்டுமே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆர் கே நகர் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் புரசைவாக்கம் அதுக்கப்புறம் ஐஆர்டி பாலிடெக்னிக் காலேஜ் குரோம்பேட் அதுவும் பச்சையப்பா சுமன்ஸ் காலேஜ் காஞ்சிபுரம் ஸோ இது மாதிரி ஜோன் டூ வெள்ளூர் ஸோ வெள்ளூர் பக்கத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம் கடலூர் அது மாதிரி உள்ள உங்களுக்கே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ஊர் அப்படிங்கிறது ஜோன் த்ரீ சேலம் அதுக்கப்புறம் அந்தந்த பர்டிகுலர் ஊர் நீங்கள் என்னென்னவோ அதை நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அது இப்போ எது எதுக்கு நீங்கள் நீங்கள் வந்து இப்போ ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுறீங்க உங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது டிஎஸ்சி சென்டர்னு பார்த்துக்கோங்க மூணு கிட்டே இருக்குது ஸோ அப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப் ஏன்னா நீங்கள் போய் சீக்கிரமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வரதுக்காண்டி தான் இதெல்லாம் ஓகேவா ஸோ கோயம்புத்தூர் ஜோன் இருக்குது அடுத்து காரைக்குடி ஜோன் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா போடிநாயக்கநல்லூர் அதுக்கப்புறம் திருநெல்வேலி வெளி. திருநெல்வேலிங்கிறது திருநெல்வேலி ஆன் தூத்துக்குடி சேர்ந்து வரும் ஓகேவா okay, ஸோ இது so, மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க டிஎஃப்சி சென்டரா சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக அங்கே போய் தான் வெரிஃபை பண்ணணும் ஸோ திஸ் இஸ் அபோட் டிஎஃப்சி சென்டர் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு லிங்கில் தந்துடுறேன் ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஸோ டிஎஃப்சி சென்டர் பற்றி தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ